வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹனுமன் அப்படின்ற படம். ஹனுமன் இந்த படத்தோட ஹனுமான் அப்படின்றது தான் இந்த படம், சாரி ஹனுமேன் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நம்ம இது வேணால் ஹனுமேன் அதுதான் வந்து இந்த படத்தோட டைட்டிலாகவே வச்சுக்கோம். ஏன்னா வந்து சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு சின்ன பையன், பேட்மேன், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இவங்க யாருக்குமே அம்மா அப்பா கிடையாது, நமக்கும் அம்மா அப்பா இல்லைன்னா தான் நம்மளும் சூப்பர் ஹீரோ ஆகணும், அம்மா அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டு சூப்பர் ஹீரோ ஆக ட்ரை பண்ணுற ஒரு ஆள். அவர் சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்காரு, பெரிய ஆளாகிறாரு, பேங்க் ராபரி எல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. அப்போது இவருக்கு அந்த சண்டேல ப்ளீட் ஆகுது. ப்ளீட் ஆனோன்னு கோபமாகி சூப்பர் ஹீரோன்னு நம்ம வந்து இந்த கந்தசாமி படத்தில் வர மாதிரி நம்மளாக வந்து டெக்னிக்கலாக அப்டேட் ஆகியிருக்கக்கூடாது, நம்ம உடம்புலேயே சூப்பரான சக்தி இருக்கணும், அந்த மாதிரி என்ன இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காமெடி ஹீரோவாக இருப்பார், காமெடியனாக இருப்பார்லே, அவர் இவர் ஹெல்ப் பண்ணுற ஆள். கட் பண்ணால் கிராமத்தில் வந்து ஒருத்தன் வந்து குரங்குகளுக்கே வந்து டஃப் கொடுத்து பழங்களை பறிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கிறுக்கு குரங்கு பாட்டாங்க. யாரும் ஹீரோ ஊரில் வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஊர் காவலர், அவருக்கான கும்பல், அந்த கும்பல் குஸ்தி போடுற கும்பல், அந்த கும்பலை எதுக்கவே முடியாத மாதிரியான சூழல் அப்படி இப்படிலாம் இருக்குது. அப்போ வந்து என்ன இது, ஒரு கட்டத்தில் இவர் கல் எப்போ கிடைக்கிது ஹீரோக்கு, ஒரு வாட்டி பார்த்தே மறந்து போச்சு கதை, கதையே மறந்து போச்சு. ஹீரோக்கு ஒரு அக்கா, யார், வரலட்சுமி சரத்குமார். இவங்க இப்போ ஹீரோயின் வந்து வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வராங்க, உள்ளூருக்கு வந்துட்டு ஊரில் நடக்கிற அக்கிரமெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாக வராங்க, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு ஊருக்கு அவளன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு எதுவுமே பண்ண முடியலையேன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போது ஊருக்குள்ளே ஹீரோயினை காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் என்ன ஆகுது, இந்த வில்லனுகளை போட்டு தம்சம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், அதாவது காட்டுக்குள்ளே போய். ஸோ வந்து அதாவது என்ன சொல்கிறது, கல் எடுத்து மாங்காய் எடுத்த மாதிரி வில்லனுகளோட ஆட்கள் அடிக்கிறது, கோழி குண்டால் அடிக்கிறது, அது இதுன்ற மாதிரிலாம் பண்ணுறான். இவன் தான் தெரிஞ்சிருந்தோன்னே இவனை போட்டு அடித்து தும்சம் பண்ணி ஆற்றுல தூக்கி போடுறாங்க. ஆற்றுல தூக்கி போட்டால் ஒரு கல் கிடைக்குது இவனுக்கு. எங்கே கிடைக்குதுன்னா கடலுக்குள்ளே தான் கிடைக்குது, ஆனால் அவங்க ஆற்றுக்குள்ளே தூக்கி போடுறாங்க, எப்படி வந்தான்னு தெரில கடலுக்கு. கடலுக்குள்ளே ஒரு கல் கிடைக்குது, அந்த கல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா வந்து படத்தோட டைட்டில் கார்டில் போடுறாங்க. அந்த டைட்டில் கார்டில் என்னென்னா ஹனுமனோட ரத்தம் தான் வந்து கடலுக்குள்ளே விழுந்து அது கல்லாக மாறி இருக்கு, ஒரு சிப்பிக்குள்ளே விழுந்து அது கல்லாக மாறி இருக்குன்றாங்க. ஆற்றுல விழுந்தவன் கடலில் எழுந்து பீச்சில் ஓரத்தில் படுத்து கிடக்கான், படுத்து கிடந்தா கையில் கல்லோட இருக்கான், கையில் சூப்பர் பவர் அந்த கல் வச்சுருக்கோம் கிடைக்குது. அந்த சூப்பர் பவரை வச்சு இந்த காவலர்கள் அவனோட குஸ்தி ஆட்கள் எல்லாரையும் கொலை பண்ணுறான், கொலை பண்ணல அடிச்சு தம்சம் பண்ணுறான், பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி ஆகுது. அந்த கல் வந்து சூரிய ஒளி அது மேலே பட்டி அவனுக்குள்ளே வரும்போது தான் பவர் இருக்கும், நைட் நேரத்துலலாம் பவர் இருக்காது. அதுக்கப்புறம் இடையில காமெடி அது இதுலாம் போகுது. இதுக்கு தெலுங்கு படம் ஆச்சு சமுத்திரகனியை காணாமல் சொல்லிட்டு பார்த்தா சமுத்திரகனி திடீர்னு வந்துடுறாரு, தெலுங்கு படம்ன்றதுனால வந்துடுறாரு டக்குன்னு. வந்துட்டு சமுத்திரகனி வந்து கதை சொல்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த சூப்பர் பவரை தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் வந்து இந்த விஷயத்தை எப்படியோ ரீல்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு இவன் எப்படி சூப்பர் பவர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சூப்பரான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவனோட பவர் நமக்கு வேணும், இவனுக்கு எப்படி சக்தி கிடைச்சிதுன்னு தேட பார்க்குறான். தேட பார்த்தா இந்த கல் தான் தெரிய வருது, இந்த கல்லை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து என்னடா வரலட்சுமி சரத்குமார் மாதிரியான ஒரு அக்காவை போட்டுட்டு ஒரு லவ் சீனும் இல்லை, ஒரு எந்த சீனும் இல்லை, எந்த சீனுமே இல்லாமல் அந்த அக்காவை எதுக்கு அப்படி ஒரு கேரக்டர் போட்டுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃபைட்டில் கடைசியில் என்ன ஆயிடுது, வரலட்சுமி சரத்குமார் செத்து போயிருக்காங்க. செத்து போனோன்னே இவர் வந்து அக்காவையே காப்பாற்ற முடியலன்னு கடுப்பில் இருக்காரு. அப்போ வந்து இந்த வில்லன் சூப்பர் வில்லன் யார், வினய், யார் சிட்டிலேருந்து வந்தாலும் இந்த சூப்பர் கல்லை தேடி, சூப்பர் ஹனுமான் கல்லை தேடி வந்தால அவன் வந்து அவனுகிட்ட அந்த கல்லை மீட்கணும், அந்த கல்லை மீட்டு யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா சமுத்திரகனி கொடுக்குறாப்புல, சண்டை போட்டு அந்த கல்லை மீட்டு எடுத்து வில்லன்ட்டேருந்து இவன்கிட்ட கொடுப்பாப்புல, இந்த கல்லை பிடுங்கி ஹீரோட்ட கொடுத்துருவாப்புல. ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன காட்டுக்குள்ளேருந்து கதை எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல, எங்கேருந்து வந்துச்சு கதைன்னு தெரில, செட்டில் இருந்துச்சு எடுத்துகிட்டு போடான்னு ஹீரோ டேரக்டர் சொன்னார் போல, டக்குன்னு செட்டிலேருந்து கதையை எடுத்துகிட்டு வந்து வில்லன்களை அடித்து தம்சம் பண்ணுறாரு. அப்போ அடி வாங்கின ஊர் காவலர்கள் வந்து இவனுக்கு எதிராக வந்து நிற்பாயின்னு பார்த்தா அவங்க அக்காவை கொண்டதுனால வந்துட்டோம் அப்படின்றாங்க. வரலட்சுமி சரத்குமார் ஃபேன்ஸ் போல அவங்க அங்கேருந்து வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வராங்க, வில்லன் குரூப்பை அடித்து தம்சம் பண்ணுறாங்க, அதோட படத்தை முடிக்கிறாங்க. அதோட முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஜெய் ஹனுமான் அப்படின்னு அடுத்த ஒரு பாட்டு வருது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஹனுமன் வந்து இறங்கி வர மாதிரி என்ன ஆகுது, அந்த கல் வந்து ஒரு இடத்துல உடஞ்சிடுது, இந்த ஃபைட்டில் உடஞ்சி அந்த ரத்தம் வந்து ஹீரோவோட கண்ணில் விழுந்துடுது. ஸோ வந்து ஹீரோவுக்கு பவர் வந்துச்சுன்னு சொல்ல வராங்களா அடுத்த பாட்டில் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ஹனுமன் வந்து அந்த ஐஸ்லேருந்தெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. இந்த ஹனுமன் காலில் இந்த ஹீரோ வந்து முட்டி போட்டுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி முடிக்கிறாங்க படத்தை. ஸோ வந்து அடுத்த பாட்டில் வந்து ஹனுமன் கேரக்டராகவே யாரும் வராங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் இந்த பிஜேபி அரசுக்காரங்க ஆட்சிக்கு வந்தது தான் வந்துச்சு பூரா போட்டு இந்த ராமாயணம் மகாபாரதம் சொல்லிட்டு
அதுவும் இந்த ஆதிபுருஷ் எடுத்ததுக்கு அப்புறம் வேற எந்த படம் எடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இந்த ஹனுமன் படத்தெல்லாம் வந்து ஒரு நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியல. கிராபிக்ஸ் அது இதுலாம் லாஜிக் மயிர் மட்டும் நல்லாவே இல்லைன்னாலும் எங்கேயுமே லாஜிக் இல்லை. ஆத்துல வந்தாலும் கடல்ல வரேன், கடல்ல வந்தாலும் பரவாயில்ல, சரி அது ஆத்த அடிச்சுக்கிட்டு போய் கடல்ல சேர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். பீச் வரும் மால்தீவ்ஸ் பீச் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பீச்ல படுத்து கிடக்கா கல் எடுத்துக்கிட்டு. அப்புறம் எங்கேயும் இங்க வந்தாலும் தெரியல, திடீர்னு கதை வருது, திடீர்னு சமுத்திரக்கனி வரான். ஆத்துல இருந்து அடிச்சுட்டு போய் கடலுக்குள்ள போனாலும் அந்த கடல்ல எப்படி ஆழத்து சிப்பிக்குள்ள இருக்கிற கல்ல போய் எடுத்தான்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபேண்டசினாலும் ஒரு அளவுக்கு வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஆதிபுருஷ் வந்துட்டு ராமாயணத்துல இருந்து வந்ததுனால அந்த கிராபிக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு இந்த கிராபிக்ஸ் எவ்வளவு பரவாயில்லன்னு நம்ம சொல்லிடுறோம். அதனாலே இந்த படங்களை வந்து எதுவும் சொல்ல முடியல, நல்லா இருக்குன்ற மாதிரி ஆயிருக்கு. ஆதிபுருஷ் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ஆக்கி நம்ம இதை பாக்குறது தப்பு. அதை பெஞ்ச்மார்க்கை வைக்கலன்னா இந்த படம் வந்து அவ்வளவு தூரம் நல்லா இல்லதான். சூப்பர் வில்லனா வர விநாயகராய்க்கான சீன்ஸ் எல்லாம் வந்து கிராபிக்ஸ் எல்லாம் நல்லாவே இல்லை. ஹனுமன் போர்ஷன்ஸ்ல அந்த ஜெய் ஹனுமான் அது இதுன்னு போட்டு ஒரு என்ன சொல்றது ரிலீஜியஸா வந்து ஹைப்பு கொடுத்துதான் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்படியே படத்துல வந்து பப்பரப்ப அப்படின்னு தான் இருக்கு படம். லாஜிக்ல இருந்து கதையில இருந்து எல்லாமே பப்பரப்பன்னு தான் இருக்கு. சரி பாப்போம், நான் உங்களை இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.